श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुहार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नातयामुनमध्यमां रस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसुन्दोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये மாதபிதயஸ்தனையூதி நியமனம் ஆடஸ்தனப்பழாபிநம் ஸ்ரீமத்ததங்கிரீவழம் பிரணமாமி மூர்னா பூத்த மஹதாஹயபட்டநீபக்சாரசேகரோகிவாஹான் பத்தங்குபரயிரான் ஸ்ரீமத் பராங்குஷமுனதோஸ்மிம் ஸ்வமாழமா வைபவத்தை அனுபவித்து வருகிறோம் இது சுவாமி மணவாள மாமனிகளுடைய வைபவத்தில் ஐம்பத்தி ஓராவது பதிவு கடந்த ஐம்பது பதிவுகளாக சுவாமி மணவாள மாமணிகள் வெவ்வேறு திவ்ய தேசங்களுக்கு சென்று மங்களாசாசனம் செய்த வைபவங்களையும் மேலே சுவாமி மணவாள மாமணிகள் இன்னன்ன திவ்ய தேசத்திலே இப்படி இப்படி பெருமாளை மங்களாசாசனம் செய்ய வேண்டும் இப்படி இப்படி அவனுடைய கிருபையை அனுபவிக்க வேண்டும் இப்படி இப்படி பல்லாண்டு பாட வேண்டும் என்று வகுத்த வழிகளை அனுபவித்தோம் அவர் செய்த வியாக்கியானங்களையும் அருளிச்செயல்களையும் அனுபவித்தோம் அவருக்குண்டான அஷ்டதிக் கஜங்களான எட்டு சிஷ்யர்களுடைய வைபவங்களையும் அவர்களுக்கும் சுவாமி எம்பெருமானாருடைய சிஷ்யர்களுக்கும் உண்டான சாமியத்தையும் அனுபவித்தோம் பின்னர் இன்று கடந்த இரண்டு மூன்று நாட்களாக நாம் அனுபவித்து வரும் பகவத் விஷயத்தை சுவாமி பெரிய பெருமாள் திருமுன்பே மணவாள மாமணிகள் சாதித்து வருகிறார் என்பதை அனுபவித்தோம் இன்றைய நேற்றைய பதிவின் இறுதியிலே பகவத் விஷயத்தின் சாற்று முறை நடக்கவிருக்கிறது என்னும் அதற்காக பெரியபெருமாள் பெருமாள் நம்பெருமாள் தம்முடைய பிராட்டிமார்களோட நன்றாக உடுத்தி அணிகலன்களோட திருவாழி திருச்சங்கங்களோட கஸ்தூரி திலகத்தோடும் ஆசன பத்மத்திலே அழுத்தின திருவடியோடும் இருமகங்கிலும் மண்மகளும் நிலமகளும் இருக்க மண்டபத்தில் எழுந்தருளி இருக்கிறார் என்பது வரை அனுபவித்திருக்கிறோம் ஆச்சாரியர்கள் மகாபுருஷர்கள் இல்லத் தேவர்கள் அடியார் பெருமக்கள் குழுமியிருக்க முன்னமே நாம் அனுபவித்தபடி பராங்குஷ பராகால எதிபராதிகளான ஆழ்வார் ஆச்சாரியர்களும் நித்யசூரிகளான விஸ்வக்சேனர் முதலானோர்களும் அவ்விடத்திலே எழுந்தருளி இருக்க பெரிய திருமுன்னே பெரிய பெரிய தட்டுக்களிலே தேங்காய் வெற்றிலை பாக்கு பழம் புஷ்பம் காஷாய திருப்பரிப்பட்டனங்கள் சந்தனம் கற்கண்டு பட்டு பீதாம்பரங்கள் மற்றும் பலவகைப்பட்ட உபகாரங்கள் சித்தமாக சேர்க்கப்பட்டிருந்தன வாசனை திரவியங்கள் மனத்தை பரப்பிக்கொண்டு நெய்தீபங்கள் மங்கள ஒடியை காட்டிக்கொண்டிருந்தன கூடியிருந்த குழாத்தினர் நம்பெருமாள் பெரியஜியரை உபசரிக்கும் நேர்த்தி கண்டு ஆச்சரியப்பட்டனர் வனவாள மாமனிகள் தம்முடைய கம்பீரமான தம்மிடத் தொற்றையில முனியே நான்முகனே முக்கண்ணப்பா என்று தொடங்கி சேவித்து சூழ்ந்தகன்னு அவாபரச்சூழ் பாசுரங்களை அனுசந்தித்து ஈடு ஈடுவியாக்கியான பங்க்திகளை சேவித்து சாற்ற முறை பண்ணினார் பரமபதநாதனுக்கும் கிடைக்காத ஒரு பெரும் பாக்கியம் பெரிய பெருமாளான கிடைத்தது கிடைத்தது வாத்தியங்கள் முழங்க பெரிய மேளம் சேவிக்கப்பட பெரியஜீயருக்கு சம்பாவனை செய்யும் அமயம் வந்தது அவ்வேளையிலே ஆச்சரியமாக எங்கிருந்தோ ஒரு சிறுவன் வந்து அந்த ஒரு நான்கு வயது சிறுவன் என் பெயர் அரங்கநாயகன் என்று சொல்லி பெரிய ஜீயருக்கு திருமுன்பே நிற்க பெரியோர்கள் அவனை விளக்கியும் அகலாதே அகலகில்லேன் இறையும் என்று படிவாதமாக ஜீயருக்கு திருமுன்பே நின்றான் இருகரம் குவித்து கண்ணீர் மல்க அரங்கநாயகம் தம்முடைய கம்பீரமான குரலிலே பதம் பதமாக பிரித்து இத்தனை நாட்களாக நாம் இந்த வைபவத்திலே அனுபவித்து வரும் அந்த தனியனை ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரபணம் வந்தே ரம்ய ஜாமாதரம் முனிம் என்கிற இந்த சுவாமி மணவாள மாமணிகளுடைய தனியனை கூடியிருந்த பெரியோர்களுக்கான அந்த சிறுவன் விண்ணப்பம் செய்கிறான் இந்த தனியன் பொருளாவது ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் அதாவது ஸ்ரீசைலராகிய திருமலை ஆழ்வார் ஸ்ரீசைலனுக்கு ஈசன் ஸ்ரீசைலமான திருமலை அதற்கு ஈசர் ஆழ்வார் திருமலையாழ்வார் அந்த திருமலையாழ்வாருடைய தயைக்கு பாத்திரமானவரும் ஞான பக்தி முதலான குணங்களுக்கு கடலாகவும் தீபக்தியாதி குணார்ணவம் குணார்ணவம் அர்ணவம் என்றால் கடல் குணார்ணவம் என்றால் குணங்களுக்கு கடல் தீபக்தியாதி என்னால் தி என்றால் ஞானம் தி பக்தி ஞானம் பக்தி முதலான குணங்களுக்கு கடலாய் இருப்பவரும் யதீந்திர பிர ரம்ய முனிம் என்று யதீந்திரரான சுவாமி எம்பெருமானாரிடத்தே மிகவும் பிராவண்யம் உடையவராய் இருக்கும் அவரான ரம்ய ஜாமாதாவான அழகிய மணவாள முனியை வணங்குகிறேன் என்று சொல்லி அடுத்த க்ஷணத்திலே ஓடிப்போனான் அந்த சிறுவன் அவனை அப்பெரியோர்கள் உபலாலித்து அழைத்துக் கொஞ்சி மீண்டும் சொல்வாய் என்று வேண்டா நான் ஒன்றும் அருகின்னிலேன் என்று சொல்லி கர்ப்பகிரகத்திற்குள்ளே சென்னும் மறைந்தான் அவ்விடத்திலே இந்த நிகழ்ச்சிகள் நடப்பதற்கு முன்னர் சில விஷயங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது கந்தாடை அண்ணனும் வானமாமலை ஜீயரும் எறும்பி அப்பாவும் தங்களுக்குள்ளே ஒருவாறு சிந்தித்து சுவாமி பெரிய ஜீயர் விஷயமாக ஒரு தனியன் சமர்ப்பிக்க வேண்டும் என்ற திருவுள்ளமாய் ஒரு ஸ்லோகத்தை இவர்கள் தனித்தனியே செய்து சாற்றுமுறை சேமயம் விண்ணப்பிக்க திட்டமிட்டிருந்தனர் ஆனால் சாற்றுமுறை தினம் நம்பெருமாள் திருமுன்னர் முன்னர் அரங்கநாயகம் என்கிற இந்த பாலன் விண்ணப்பம் செய்த ஸ்லோகத்தை கேட்டு அண்ணனும் வானமாமலை ஜீயரும் எறும்பி அப்பாவும் அளப்பிழாபியப் வியப்பெய்தினர் தாங்கள் பிறர் அறியாதபடி செய்த அதே ஸ்லோகத்தை இந்த அரங்கநாயகம் என்ற பிள்ளை பாலனாய் தோன்றி வெளியிட்டது குறித்தவர்களுக்கு மிகவும் ஆச்சரியம் ஏற்பட இந்த தனியனை சர்வாந்தர்யாமியான ஸ்ரீரங்கநாதனே பாலகனாய் தோன்றி வெளியிட்டான் என்பதை உணர்ந்து மிகவும் கொண்டாடினர் சுவாமி மணவாள மாமுனிகளுக்கு நம்பெருமாள் சகல வரிசைகளையும் சம்பாவனைகளையும் சமர்ப்பித்த போது பொன்னங்கடலான சீசடகோபன் பிரசாதித்து பிறகு அப்பிள்ளை அருளப்பாடு கூறி வாழி திருநாமம் ஓதும் என்று நம்பெருமாள் நியமித்தருள அப்பிள்ளை தமிழில் சிறந்த பலமை பெற்றவர் அங்கே அப்போதே கீழ்கண்ட பாஷணங்களை வெளி அருளி செய்தார் வாழி திருவாயு மாதகவால் வாழும் மணவாள மாமுனிவன் வாழியவன் மாறன் திருவாயு மாநிலத்தோர் தேரும்படி உரைக்கும் சீர் செய்ய தாமரை தாழ்னை வாழிய சேலை வாழி திருநாபி வாழிய துயமார்வும் புரிநூலும் வாழிய சுந்தர திருத்தோழினை வாழிய கையுமேந்திய முக்கோரும் வாழிய கருணை பொங்கிய கண்ணினை வாழிய பொய்லாத மணவாழ மாமுனி புந்திவாழி வாழி வாழி வாழிய அடியார்கள் வாழ அரங்க நகர் வாழ சடகோபன் நூல் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மணவாழ மாமுனியே இன்னொரு நூற்றாண்டிரும் என்று அருளிச்செய்ய பெருமாள் அப்பிள்ளைக்கு அருள் செய்ய அருள் செய்து வரிசைகளும் பிரசாதித்தருடினார் சகல மரியாதைகளுடன் பெரியஜியரை மடத்திற்கு அனுப்ப திருவுள்ளமான நம்பெருமாள் தம்முடைய சேஷவாகனத்தை நம் மாமணிகளுக்கு பிரம்மரதம் பண்ணி சகல வாத்திய கோஷங்கள் வேத கோஷங்கள் ஒழிக்க அனைத்து கொத்து பரிகரங்களுடன் மடத்திற்கு எழுந்தருள பண்ணினான் இடு முப்பத்தாறாயிரம் பெருக்கர் என்று பிரகடனம் செய்து உடனே திருமலை பெருமாள் கோயில் தொடக்கமான திவ்ய தேசங்களுக்கெல்லாம் சேனை முதலியார் ஸ்ரீமுகமாக அனுசந்தான காலங்கள் தோறும் ஜீயர் விஷயமாக நம்பெருமாள் அருளி செய்த தனியனான இந்த ஸ்ரீசைலேஷ தயாபாத்திர தனியனை சேவா காலங்களிலே தொடங்கவும் திவ்ய பிரபந்த சாற்று முலையிலே வாழி திருவாய் மொழிப்பில்லை என்று தொடங்கி மணவாள மாமுனியே இன்னொரு நூற்றாண்டிலும் என்று அனுசந்தித்து தலைக்கட்டவும் நியமித்தார் நம்பெருமாளும் பூர்ண மனோரதராய் பூபாலராயனுக்கு எழுந்தருளினார் இந்த செய்யதாமரை தாழ்னை வாழிய என்கிற இந்த வாழி திருநாமம் சுவாமி பிரதிவாதி பயங்கரம் அண்ணா அருளியது என்று சொல்லும் வழக்கமும் உண்டு ஆகையாலே அப்பிள்ளை சொன்னார் என்று சில நிர்வாகங்கள் இருக்கின்றன சுவாமி பிரதிவாதி பயங்கரம் அண்ணா அருளி செய்தார் என்றும் சில நிர்வாகங்கள் இருக்கின்றன தொடர்ந்து நாளைய பதிவில் இந்த ஸ்ரீசைலேச தயாபாத்திர தனியன் விஷயமான வைபவங்கள் சிலவற்றை அனுபவிப்போம் श्रीमते रामानुजाय नमः